Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Innikku nama 1000 plus subscribers reach pannirukom. Praise the Lord. All praise and glory to the Lord Jesus Christ. And thank you so much to all our friends, relatives and all our well-wishers. இன்றைக்கி குட்டீஸ் ஹெல்த்தி சமையல் நாம் 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு நீங்களாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. நாம் நல்ல உறவுகளை பெறுறது கூட தேவனுடைய பெரிய கிருபை தான். ஸோ அதனால் இப்படிப்பட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை கொடுத்த தேவனுக்கே நன்றி. எல்லாருமே ரொம்ப பிஸி பீப்புள் தான். உங்களோட பிஸி டைம்லேயும் எங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணி இந்த லெவல் கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். மேலும் நாங்கள் இதில் வளர்ச்சி அடைவோம், அடுத்த லெவல் ரீச் பண்ணுவோம். எங்களுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம குட்டீஸ் ஹெல்த்தி சமையல் 63 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துலேயுமே நல்ல சப்போர்ட்டிவாக இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது மூலமா நாங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப உரிமையாக ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்களோட பேசுவாங்க. இந்த சேட் மூலிமா நல்லா கமெண்ட்ஸும் நல்லா பண்ணுவாங்க, அதுக்கு குறைகளும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது மூலிமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணவுக்கும் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக எல்லா வீடியோஸ்லேயும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே நான் கூட பார்த்துருக்க மாட்டேன், உடனே அவங்கள இம்மிடியட்டாக கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ரொம்ப நன்றி. அது மாத்திரம் இல்லை, நான் எப்போவுமே வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா, நிறைய ஸ்நாக்ஸ் வந்து நான் வந்து வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா வெளியில் மேக்ஸிமம் வெளில வாங்குறத அவாய்ட் பண்ணுவோம் நாங்கள். பிள்ளைங்களுக்கு வெளில வாங்கி கொடுத்து அந்த ஜங்க் ஃபுட்ஸை வயிற்றுக்கு கேடாக இருக்கும்ன்ட்டு வீட்லேயே நான் வந்து எப்படியாவது யோசித்து ஏதாவது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், வெளியில் வாங்கக்கூடாது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நிறைய செய்வேன். ஸோ அதனால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் சரி என்னோடய பிள்ளைங்களும் சரி, நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மம்மி, இது நல்லா இருக்குமே, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே ஹோம் மேடு அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் சரி ஓகே நம்ம செய்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஆதரவு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இது பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் தாராளமாக. அதுக்காக நான் பாதாம் கேஷ்யூ கட்லி, அதாவது பாதாம் கேஷ்யூ கேக் இந்த ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் ஆனால் ஹெல்த்தியானதும். இதுக்காக நான் ஒரு 150 கிராம் கேஷ்யூ எடுத்திருக்கேன், அதில் 75 கிராம்ஸ் இருக்கும் இது பாதாம். இதெல்லாம் சூடான தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சு அந்த தோலெலாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம கேஷ்யூ பாதாமையும் நல்லா ட்ரையாக மிக்சியில் நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது 2 செகண்ட்ஸ் அரைச்சி திரும்ப விட்டு திரும்ப அரைக்கணும். அந்த மாதிரி விட்டு விட்டு நம்ம அரைச்செடுக்கணும். ஏன்னா ஒரேடியாக நம்ம அரைக்கும்போது எண்ணெய்லாம் வெளியே வந்துடும். ஓகே இப்போ பாருங்கள், இது எனக்கு 1.5 கப் கிடச்சிது. இதுக்குன்னா 1/2 level சுகர் எடுத்துருக்கேன், 1/4 கப். உங்களுக்கு ஸ்வீட் லெவல் இன்னும் தேவைன்னா நீங்கள் 1 கப் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நெய். இப்போ நாம் இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மெல்ட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சுகரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சுகருக்கு ஈக்குவலாக நான் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த தண்ணியில் நல்லா அந்த சுகர் மெல்ட் ஆகி வரும். அதில் மெல்ட் ஆகி கரைஞ்ச உடனே அது நல்லா கொதிக்கட்டும். நமக்கு ஜஸ்ட்டு அந்த ஒரு கம்பி பதம், அதாவது ஒரு கம்பி பதம் வந்து உடையும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட இந்த வாசனைக்காக நான் ஒரு ஏலக்காய் இந்த ஓப்பன் பண்ணி போட்டிருக்கேன். இது அதோட கொதிச்சு வரும்போது அந்த ஃப்ளேவர்லாம் அதோட இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக இந்த ஏலக்காவை ரிமூவ் பண்ணிடலாம் அதுலேருந்து. ஏன்னா நம்ம அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது ஏலக்காய் வாயில் கடிப்படும். அதனால் இப்போ நான் அந்த ஏலக்காவை எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் அதில் நல்லா இறங்கிடுச்சு. நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம், அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதோட அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம கையில் அது தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் பாருங்கள், எப்படி நல்லா மேலே அந்த ஃபோமில் நல்லா கொதிச்சு வருது. அப்போ நம்ம கையில் அப்படி எடுத்து பார்க்கும் பாருங்கள், ஒரு கம்பி போதும் அப்படி வந்து உடையும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்குறோம்.
ஆனால் இன்னும் நமக்கு அந்த கம்பி பதம் வரல, ஜஸ்ட் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்குது, கையில் ஒட்டுது, ஆனால் அந்த கம்பி பதம் நமக்கு இன்னும் வரல. ஸோ ஜஸ்ட் ரொம்ப ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டால் போதும் பாருங்கள், இப்போ நல்லா பொங்கி வருது, அந்த ஃபோம் அப்படி வருது. இப்போ பாருங்கள், இப்போ செக் பண்ணி இப்போ ஓகே, இப்போ பாருங்கள் அந்த கம்பி பதம் வருது. உங்களுக்கு கரெக்டாக அந்த வீடியோ தெரியுதா தெரியல, அது வந்து அப்படி உடையும் அந்த ஒரு கம்பி மாதிரி வந்து. ஓகே, இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கேஷ்யவும் பாதாமையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதனால் நம்ம கைவிடாமல் கிளறணும், இல்லைனா அதில் அடி பிடிச்சிரும். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சீக்கிரமாகவே அது நல்லா நமக்கு சுருண்டு வந்துடும் ஒட்டாமல். ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால். ஏன்னா அதுவும் இல்லாமல் திக்காக அந்த பாகுப்பதம் வந்த பிறகு ஆட் பண்ணுறோம், அதுவும் இல்லாமல் நம்ம இது பவுட்ராக தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கூட மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம், அப்போ உங்களுக்கு அது சுருண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது நம்ம பவுட்ராக ஆட் பண்ணுறது டக்குன்னு உடனே அது சுருண்டு வந்துடும். இங்கே பாருங்கள் நல்லா இது ஒட்டாமல் வருது. இப்போ நம்ம பாதாமோட ஒரு சில பெனிஃபிட்ஸை பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாதாம் ட்ரிங்க்ஸில் இதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ திரும்ப வேணால் நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறது, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கெலாம் அது ரொம்ப நல்லது. அதை டெய்லி ஒரு 5 பாதாம் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏன்னா இது குட் கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்ணும், அதை நம்ம ஹார்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட், அதாவது நம்ம இந்த பாதாம் சாப்பிட்ட பிறகு அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பசி எடுக்காது, அந்த நம்ம வேறு எதுவும் சாப்பிட மாட்டோம், அதனால் நல்லா வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இது வந்து நம்ம ஸ்கின்க்கு நல்லா க்ளோயிங்காக இருக்கும், அதனால் ஸ்கின்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேரும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஆக்னி, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் சொல்லுவாங்களே ஸ்கின்னில், அதெல்லாம் வராமையும் தடுக்கும். ஸோ இந்த பாதாமில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மாத்திரம் ரொம்ப மெமரி பவர் இதில். ஸோ சின்ன பசங்களாம் இதை கொடுக்கும்போது மெமரி இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை நம்ம நல்ல தாராளமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது கேஷ்யூ பற்றியும் ஒரு சிலது பார்த்துக்கலாம். கேஷ்யூ நம்மளுக்கு பாதாம் போல தான், இதில் நிறைய காப்பர், மெக்னீஷியம், ஜிங்க், அப்புறம் நிறைய விட்டமின்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அது மாத்திரம் இல்லை, இது என்னென்னா நமக்கு நல்ல விட்டமின்ஸ் அதிகமாக இருக்க தொட்டு நமக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்கின், ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்து இது மாதிரி அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுற ஒரு நல்ல மெடிசனாகவும் அது இருக்குது. ஸோ ப்ளட் ப்ரெஷரோட ஹை ரிஸ்க்கையும் இது வந்து நமக்கு லோ பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி கேஷ்யூஸும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. இது கேஷ்யூவும் பாதாமும் காஸ்ட்லி தான், ஆனால் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்க ஸ்பெண்ட் பண்ணுறதுல இதை நம்ம கொஞ்சம் கொடுத்தாலும் வாங்கி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு நல்லா அதை யூஸ்ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது. உங்களுக்கு தேவைன்னா அப்பப்போ கொஞ்சம் நெய்யும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பதத்தில் நம்ம ஒரு நெய் தடவின பிளேட்டில் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா தட்டி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இது கொஞ்சம் ஆறுனாலுமே நம்ம வார்மாக இருக்கும்போது நம்ம கையில் நெய் தடவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த சப்பாத்தி மாவு பதத்தில் வரும். அப்போ நம்ம அப்புறம் நாம் விரும்பின ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வார்ம் ஆகிடுச்சு. நம்ம ஸ்பூனில் தட்டும்போது பாருங்கள் அது நல்லா ஒரு மாதிரி நல்லா அந்த ஷேப் வராமல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அதை பிசைஞ்சு கொடுக்கும்போது அது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா திரட்டி நம்ம விரும்பின ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் டைமண்ட் கட்டில் தான் கட் பண்ணுறேன், டைமண்ட் ஷேப்பில். ஸோ நீங்கள் ஸ்கொயராகவோ இல்லை சர்க்கிளாகவோ எப்படினாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா நம்ம திரட்டும் போது பாருங்கள் நல்லா அந்த சப்பாத்தி மாவு மாதிரி இவ்வளோ நல்லா அழகாக வருது பாருங்கள். இது மேலே நீங்கள் லைட்டாக எண்ணெய் கூட தடவிக்கலாம். எண்ணெயோ நெய்யோ நீங்கள் தடவிட்டு இது கொஞ்சம் ஆறின உடனே நீங்கள் ஷேப் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா ஷேப் வராது. ஸோ பாருங்கள் இவ்வளோ நல்லா ஷேப் அப்படி கட் பண்ண உடனே அப்படி அந்த பீசஸ்லாம் வருது பாருங்கள். நான் இன்றைக்கி இதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நம்ம கையில் எடுக்கும்போது கூட பாருங்க நல்லா அழகாக வருது. பிளேட்டில் எதுவும் ஒட்டலை. நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே நல்லா அந்த டேஸ்ட்டும் வந்தது. இந்த ஷேப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் மேலே அந்த சில்வர் ஃபாயில் கூட வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அசல் அப்படி நம்ம கடையில் வாங்குறப்போல இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல்
ரொம்ப கம்மி டைம் தான், ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes தான் ஆகும் நமக்கு அந்த பதம் வர்றது தான், அந்த பாகு பதம். மற்றபடி எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம பிள்ளைங்களுக்கும் அது ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட 1000 சப்ஸ்கிரைபர்ஸோட செலப்ரேஷன் ஸ்வீட்டாக தான் நாங்கள் இதை செஞ்சோம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். எங்களோட 1000 சப்ஸ்கிரைபர் செலப்ரேஷன் ஸ்வீட் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியாக இருங்க, எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.